பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாஸ். ராஜ்கிரண் ஃபேமிலியில மிரட்டி தான் உங்களை பிரிச்சு கூட்டு வந்துட்டாங்கன்றது தான் பிரிச்சு. திருமணம் லேட் ஆனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதிகமா ட்ரிங்க் பண்ணுவாரு, பிரச்சனை பண்ற கேரக்டர் வேண்டாம் வேண்டாம். எனக்கு அப்ப அவர் மேல பயங்கரம் இல்லை. புனிஷ்ராஜ் 50,000, 100,000 வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். முனிஷ்ராஜுக்கும் பிரியாக்கும் திருமணம் நடந்து ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் தெரியும். மீடியால வரும்போது வளர்ப்பு மகள்னு வருதே, அப்பா அம்மா உங்களை எவ்வளவு பாசமா வளர்த்தாங்க. ரொம்ப அஃபெக்ஷன். நாங்க கூட போலன்னா சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி ஷூட்டிங்க்கு வெளியூர்லாம் போனோம், ஷூட்டிங் அப்படியெல்லாம் இருந்தவங்களே ரொம்ப. ஒரு சுடிதார் காமிச்சா அந்த சுடிதாரோட 12 கலர் என் கையில இருக்கும். அப்படியா? வீட்டுல இருந்து கிளம்பி தெருவை தாண்டி இருக்கதாம்மா. பத்திரமா இருக்கீங்களா? டாடி பத்திரமா இருக்கேன் டாடி, பாதுகாப்பா இருக்கேன். திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு மதங்கள் கடந்து காதலுக்கு அவங்க எதிரியா இல்ல முனிஷ்ராஜுக்கு தான் எதிரியா? முனிஷ்ராஜ் கால ரெண்டி டைட்டா பிடிச்சுக்கிட்டு டாடியே நல்லா, அதுக்கப்புறம் வந்துச்சு. நடிகர் திரு ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் ஜீனத் பிரியா நம்ம கூட இருக்காங்க. பிரியாவுக்கும் முனிஷ்ராஜுக்கும் திருமணம் நடந்து இப்போ இவங்க முனிஷ்ராஜ் மிரட்டுறதா ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தாங்க. உண்மையிலேயே யாருக்காக பயப்படுறாங்க, என்ன மிரட்டல் அப்படிங்கறத பேசலாம். வணக்கம் பிரியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா லவ் பண்ணா வீட்டுல எல்லாரும் அப்போஸ் பண்ணுவாங்க, இல்ல சம்டைம்ஸ் ஒத்துப்பாங்க. நான் லவ் பண்றத வீட்டுல சொன்னப்ப டாடி நான் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா டாடி கிட்ட நான் இல்ல டாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, அதனால எனக்கு இவங்களே கல்யாணம் பண்ணுவீங்க டாடி அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா டாடி வந்து எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, எனக்குன்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நான் எது சொன்னாலும் டாடி கேட்பாங்க. ஸோ அந்த துணிச்சலும் எனக்கு இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லும் போது இல்லை சரி வராது சரி வராதுன்னு டாடி தெளிவாக பலமுறை பல தடவை பல பேரை சொல் விட்டு எடுத்து சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல இவர் வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுறது ரொம்ப அன்பா, வீட்டில் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறப்ப கூட பரவாயில்ல பிரியா நான் உன்னை விட மாட்டேன், எனக்கு நீ முக்கியம், நீ தான் எனக்கு ரொம்ப எனக்கு உயிர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் எப்படி உங்களுக்கு பழக்கமான ஃபேஸ்புக் அப்படி இருக்கும்போது வீட்டில் ஒரு கட்டத்தில் ரெண்டு பக்கம் பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். அப்புறம் நான் விலகிட்டேன், வேண்டாம் இது வேண்டாம் இது சரி வராது, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் நான் என் லைஃப்பை பார்க்குறேன்னு விலகியாச்சு. திரு ராஜ்கிரண் அவர்கள் சொன்ன காரணம் என்ன? இவர் விசாரிச்சு விசாரிச்சதுல சரியா யாரும் நல்லபடியாக சொல்லலை, அந்த சரியான பையன் கிடையாது, ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஊர்ல விசாரிச்சப்போ அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க. எந்த ஊர்? அவங்க ஊர் பேரு ராம்நாடு வலுதூர் அவங்க ஊரு. பட் அந்த ஊர்க்காரங்க டாடி கிட்ட லைன்ல வந்து பேசியிருக்காங்க, அவங்க அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு, அவங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த நான் இப்படி இந்த பொண்ணு நமக்கு அங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு டாடிக்கு சொன்னாங்க. டாடி விசாரிச்சதுல அதையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு இவர் வேலை அப்பயே அந்த ஊர்க்காரங்களை உங்ககிட்ட பேச வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி வந்து இல்லை. நிறைய பேர் வீட்டுக்கு வந்து டாடியோட வெல்விஷர்ஸ் என்னோட வெல்விஷர்ஸ் வந்து பேசினாங்க, இந்த பர்சன் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுவார், அதிகமாக எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுற கேரக்டர் வேண்டாம் வேண்டாம்னாங்க. எனக்கு அப்போ அவர் மேலே பயங்கர லவ். ஸோ ராஜ்கிரண் சார் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அப்போ திருமணம் வந்து விட்டு விட்டு போய் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் திரும்ப 1.5 வருஷம் கழிச்சு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன், ஏன்னா சடனாக பிளான் பண்ணி நடக்கலை. நான் வந்து இவர் லைனில் வராரு, நான் இவர்கிட்ட பேசுகிறேன், பேசுகிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நான் அப்போ நான் ஹைதராபாத்தில் வேற ஒரு ஒர்க்காக ஹைதராபாத் போயிருந்தேன். பிரியா நான் என்ன பண்ணட்டும், நான் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு நீ இமீடியட்டாக ஒத்துக்கிறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லை, நீ வீட்டுக்கு போனேன்னா அதோட நீ லாக் ஆகிடுவேன், நம்ம அதுக்கு மேலே நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், நீயும் இது உனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னா. எனக்கு ஒரு அங்கே லக்ஷ்மி பார்வதி அம்மா அங்கே இருந்தாங்க, அங்கே ஹைதராபாத்தில் அவங்க எங்களோட ஃபேமிலி வெல்விஷர், அவங்க மிகப்பெரிய பொலிட்டீஷியன், அவங்க வீட்டில் நான் இருந்தேன். நான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், வீட்டை எதிர்த்து பண்ணுறோன்ற மனநிலைக்கே நான் போகல, கல்யாணத்தை பண்ணிவிட்டு வீட்டில் சொன்னால் ஒத்துப்பாங்க, என்னோடய மைண்ட் செட் அதுதான் இருந்துச்சு. அம்மா இருக்காங்க, அம்மா வீட்டில் எடுத்து சொல்லிவிடுவாங்க, எப்படி இருந்தாலும் வீட்டில் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் சரி கல்யாணத்தை பண்ணிட்டா அம்மா அம்மாவும் ஒத்துப்பாங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்றதுக்காக சரி. ஸோ டைரக்டா ஹைதராபாத்ல இருந்து இவர் கூட முடிச்சு கூட போயிட்டு, ஆமா 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 போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சொன்னேன். வீட்டுல டென்ஷன் ஆனாங்க, கோபப்பட்டாங்க.
அப்போ கொஞ்ச நாள் ஒரு ஒரு 10 days அப்படி இருப்பாங்க, அப்புறமா நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் நம்பினேன். டோட்டலாக வீட்டை அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருந்தாலும் வீட்டில் விட்டுற மாட்டாங்கன்னு ஒரு உள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே சமயம் இவர் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட். எவ்வளோ பாசம் இந்த இடத்துல, அப்பா அம்மா உங்களை எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க? ரொம்ப அஃபெக்ஷன் என் மேலே. எங்கள் டாடி ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு டாடி காரை விட்டு இறங்கணுன்னா குடுக்குடுன்னு டாடி வந்துட்டாங்க, ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்ட்டு கதவை திறந்துட்டு போய் டாடியை பார்த்தோன்னே ஷோல்டரில் சாயும் போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வெளியூர் போனாங்கன்னா வெளியில் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அதை போய் டாடி போய் எனக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தே கையில் கொடுப்பாங்க. இது அதே மாதிரி சென்னையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னா, ஏதாவது பெரிய பெரிய டின்னர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா, நல்ல சாப்பாடு நல்ல இதுவாக இருந்துச்சுன்னா வீட் நாங்கள் கூட போலன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். அவங்க இல்லை, அவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க, அவங்க இது சாப்பிட மாட்டாங்க, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடாமல் வந்துடுவாங்க. அது டாடி கூட சொல்ல மாட்டாங்க, கூட போனவங்கெல்லாம் சொல்லுவாங்க. டாடி அவ்வளோ டாடி மாதிரி ஒரு அஃபெக்ஷனாக ஒரு ஃபாதர் வந்து கிடைக்கவே முடியாது. சினிமா மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் ராஜ்கிரண் அப்பா அவ்வளோ பாசக்காரங்க. ஒன்றுமே இல்லை, நிஜத்தில் அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனவங்க. அது வெளியில் அதான் சொல்கிறேன், வெளியில் போயிட்டு ஒரு தன்னோட அதே மாதிரி ஷூட்டிங்க்கு வெளியூர்லாம் போகணும். ஷூட்டிங் அப்படியெல்லாம் இருந்தவங்களே ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். வெளியூர் போனாங்கன்னா ஷூட்டிங்கில் அங்கே அந்த ஊரில் ஸ்பெஷல் எல்லாம் டாடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்கள பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அதெல்லாம் வந்து நாங்கள் கூட இல்லைன்னா அதெல்லாம் அவங்க அதனாலேயே அதை சாப்பிட மாட்டாங்க, அது வேண்டான்ருவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ இது நல்லா இருக்கே கூட இல்லையே அப்படின்வாங்க. அதே மாதிரி எது ஆசைப்பட்டாலும் இம்மிடியேட்டாக, நான் ஒன்று ஆசைப்பட்டால் அது பத்தாக தான் கையில் கொடுத்துருக்காங்க. டாடி இது விஷயம் எனக்கு இது ஆசைன்னா அது பத்து அடுத்த நிமிஷம் என் கையில் இருக்கும். அப்படியா? ஆமாம். ஒரு சுடிதார் காமிச்சா அந்த சுடிதாரோட 12 கலரும் என் கையில் இருக்கும். அப்படியா? ஆமாம். ஓ, பயங்கர பாசக்காரப்பா. ஐயோ, நான் அதுவும் ஒரே ஒரு ட்ரெஸ் ஆசைப்பட்டேன், அது டாடி இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னா. மத்தியானம் சொல்கிறேன், ஈவினிங் வந்து அதோட 12 கலர்ஸும் என் கையில் இருந்துச்சு. அதே மாதிரி வெளியில நான் எங்கயாவது சென்னைக்குள்ள போகணும்னா வண்டி வீட்ல இருந்து கிளம்பி தெருவை தாண்டி இருக்காது. அம்மா பத்திரமா இருக்கீங்களா, அம்மா பத்திரமா இருக்கீங்களா, பாதுகாப்பா இருக்கீங்களா, டாடி பத்திரமா இருக்கேன், டாடி பாதுகாப்பா இருக்கேன். திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள டாடி பாப்பு பத்திரமா இருக்கான்னு அடுத்து கால் பண்ணிடுவாங்க. ஆமா, பத்திரமா இருக்கு பாப்பு, பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி திரும்பி வரதுக்குள்ள என் சேஃப்டி, நான் பத்திரமா இருக்கேன்னா பத்திரமா இருக்கேன்னு ஃபாரின் போயிட்டு வந்த மாதிரி. பக்கத்து இருக்க டி நகருக்கு போனா கூட ஃபாரின்க்கு போயிட்டு வந்தால் ஒரு எவ்வளோ இத்தனை நாள் கழித்து ரிசீவ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேரிங், அவ்வளோ கேரிங். நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை அது மாதிரி. இவன் முனிஸ்ராஜுக்கும் பிரியாக்கும் திருமணம் நடந்து ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராஜ்கரண் சாரோட வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது, ஞாபகம் இல்லை அப்படி சொன்னதே இல்லை என்றைக்குமே. அப்படி ஞாபகம் இல்லை எனக்கு. மீடியாவில் வரும்போது வளர்ப்பு மகள்னு வருதே அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மைண்ட் செட் ஆகிட்டு போயிட்டேன். நம்ம வீடு, நம்ம டேடி, நம்ம அம்மா, அவ்வளோதான் எனக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும், ஆனால் தெரியும் மீன்ஸ் அது எனக்கு அந்த அளவுக்கு மறக்கிற அளவுக்கு. நாம நம்ம தான் டாடியை பார்த்துக்கணும், நம்ம தான் அம்மா நம்ம பார்த்துக்கணும், இது நம்ம வீடு, நம்ம சொன்னாதான் அவங்க கேட்பாங்க, நம்ம டிசிஷன் தான் அவங்க கேட்பாங்க. வீட்லயே உங்க டிசிஷன் தான். ஆமா, என் டிசிஷன் தான். ஆமா, ஒரு விஷயம் வேணும்னா வேணா, ஒருத்தங்க பார்க்க வராங்கன்னா டாடி அவங்கள வேணாம் டாடி, பார்க்க வேணாம் டாடி தான் வேண்டாம்னா என்ன ரீசன் கேட்பாங்க, கரெக்டா இருந்தா ஓகேன்றுவாங்க. ஒண்ணு வச்சதுதான் சட்டமா. டிசிஷன் அத்தாரிட்டி நான் தான். உங்களுக்கு வந்து முதல் காதல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, திருமணம் லேட் ஆனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆக்சுவலா எந்த காரணமும் இல்லை. நான் நிறைய ப்ரேயர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. என்னன்னா அது என்னன்னு கியூரியாசிட்டி ப்ரேயர்ல. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அப்போ நம்ம ப்ரேயர் நடக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன இங்கே ஒர்க் ஆகுது, இன்சைடில் டெக்னிக்கலாக உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. ரைட்டர் பாலகுமாரன் ஐயா எங்கள் ஃபேமிலி குரு, அவங்களோட புக்ஸ் நிறைய படிப்பேன். உடையாறு, அப்புறம் கூடு, இது மாதிரி ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதில் ஃப்யூச்சர் டெல் பண்ணுறவங்க, மகான்கள், ஞானிகள், மிராக்கிள் பண்ணுறவங்க, ஒரே டைமில் லைஃப்பில் சேஞ்ச் கொடுக்குறவங்க, இது இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அது ஐயாவை பார்த்தோன்னா கண் முன்னாடி ஒரு சாட்சியை பார்த்துட்டேன். பாலகுமாரன் ஐயா மகான், மிகப்பெரிய மகான். அவங்க என்னென்னா என் லைஃப்லேயும் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணாங்க. மிராக்கிள்ஸ்னா ஒரு
நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் நடத்தி காமிச்சிருக்காங்க. அவங்க நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரியா போகுமா என்பாரு, சரியாவே போயிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து நிற்கும், ஐயா என்ன பண்றதுன்னு, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரியா போகும்பாரு, மிராக்கலா சரியா போயிடும். ஸோ எனக்கு இதுல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் நிறைய ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் புக்ஸை ட்ராவல் பண்ண என் டேடி வந்து கேட்பாங்க என்ன பண்ணலாம் என்ன, வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்னால வர்றவங்க நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ராஜ்கிரண் சருக்கு வந்து நயினார் ஒரு மகன் ஒரு மகள் இருக்கீங்க அப்படிங்கும்போது எங்கேயாவது அப்பா கிட்ட வித்தியாசம் வீட்டில் உணர்ந்தீங்க? எங்கேயுமே உணர்ந்தது இல்லை, உணர்ந்தது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்லை ரொம்ப அதெல்லாம் நினைக்கும் போது தான் தாங்க முடியல. ஓகே, காதல்னு வரும்போது ராஜ்கிரண் சார் ஃபேமிலியில் அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? மதங்கள் கடந்து காதலுக்கு அவங்க எதிரியா இல்லை முனீஷ்ராஜுக்கு தான் எதிரியா? அந்த முனீஷ்ராஜ்ன்ற கேரக்டர் வேண்டாம், ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப செல்ஃபிஷ் அண்ட் ஃபினான்ஷியல் மைண்டட், மணி மைண்டட் ஃபில்லோ. வேறு யாரை சொல்லியிருந்தாலும் நாங்கள் அப்போஸ் பண்ணவே போகிறதில்ல, இந்த பையன் வேண்டாம் இந்த பையன் வேண்டாம் அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. வேறு யாருனாலும் ஓகே, வேறு யாராலும் காமி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. நீ நல்லா இருக்கணும், நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த பையன் அப்படி பண்ண மாட்டாப்புல. காசே இல்லாத ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, சுயமரியாதை உள்ள ஒழுக்கமுள்ள ஒரு ஆம்பளை இருந்தால் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, எந்த அப்போசிஷனும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காதலுக்கு எதிர்ப்பு இல்லை அப்போ வீட்டில்? காதலுக்கு எதிர்ப்பு கிடையாது. சென்னையில் உங்களுக்கு ஒரு வீடு உங்களோட வசதிகள் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரா முனீஷ்ராஜ்? ஆக்சுவலாக அது வந்த வீட்டில் ஒன்றும் வசதி கிடையாது, ஏன்னா அது அவர் தங்கியிருந்த சிங்கிள் பெட்ரூம் வீடு. அந்த வீட்டில் எந்த திங்ஸுமே பெருசாக கிடையாது. அந்த வீட்டில் நாங்கள் ஒரு டூ மந்த்ஸ் அப்படியே போயிடுச்சு. ஏன்னா வாங்குறதுக்கு அப்போ இன் பிட்வீன்லாம் வித்தின் ஏ மந்த்தில் அம்மா வராங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஆமாம், அப்படியா? ஆமாம், ராஜ்கிரண் சார் மனைவி. ஆமாம் வராங்க, வந்து வீட்டுக்கு தேவையான மிக்ஸ் அவங்களே வந்தாங்க. அவங்களே வந்தாங்க பேசிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் அந்த அம்மாக்களுக்கு மட்டும் பாசம் வந்து விட்டு போகாது இல்லை, வேணான்னு சொன்னாலும் வந்துடணும். ஆமாம். ஸோ ரெண்டே மாதத்தில் உங்களுக்கும் முனீஷ்ராஜுக்கும் திருமணமாகி ரெண்டு மாதத்தில் உங்கள் அம்மா வந்தாங்க அப்போ? ஆமாம், ஜூலைல கல்யாணம் ஆச்சு, ஆகஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆகஸ்ட் எண்டிங்ல வந்துட்டாங்க. எதுக்காக வந்தாங்க? வந்துட்டு உனக்கு என்ன வேணும் எதுனாலும் டாடி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா? ஆமா, டாடி கிட்ட பேசதே தவிர வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கோ. ரத்னா ஸ்டோருக்குள்ள போய் பாத்திரம் எல்லாம் நிறைய பாத்திரம் வேணும், வீட்டுக்கு வேணுங்கிற பாத்திரம் வாங்கிக்கிட்டேன். மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறம் கிச்சன் திங்ஸ் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வேறு என்ன ஃபர்னிச்சர்ஸ் என்ன வேணுமோ அது வாங்கிக்கோ, நீ எது இதெல்லாம் கை காட்டுறியோ அதெல்லாம் உனக்கு வந்து சேரும்ட்டாங்க. கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்துலையா? ஆமாம். பட் நாங்கள் பத்திரிகைகளில் படித்ததெல்லாம் வந்து ராஜ்கிரண் ஃபேமிலியில் மிரட்டி தான் உங்களை பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாங்கன்றது தான். எப்பயுமே பிரித்து கூட்டிகிட்டே வரலையே கல்யாணத்துக்கு அப்புறம். நான் இப்போ செப்பரேட் ஆனது இந்த இப்போ தான், இப்போ தான் நான் இப்போ தான் மீன்ஸ் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, பட் ரெண்டு மாதத்தில் அம்மா வந்து என்னெல்லாம் செஞ்சாங்க சொல்லுங்கள். இப்போ பட்டுப்புடவை எனக்கு இவருக்கு மிஸ்டர் முனீஷ்ராஜாவுக்கு வேஷ்டி ஷர்ட்டு, அப்புறம் அவங்க சிஸ்டருக்கு பட்டுப்புடவை, அவங்க அம்மாவுக்கு பட்டுப்புடவை, அப்புறம் அவங்க வீட்டில் இன்னொருத்தங்க யாருக்கும் பட்டு புடவை. கிட்டத்தட்ட பட்டு புடவை மட்டும் 1 lakh வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, கல்யாணத்தில் செய்யாத சீரெல்லாம் அப்போ வந்து செஞ்சாங்களா? பட்டு புடவை 1 lakh, அந்த திங்ஸ் ஒரு 75,000 இருக்கும். 75,000, அது ஒரு நியர்லி 1 lakh இருக்கும். கிட்டத்தட்ட 2 lakhs அப்போவே வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் போக போக என்னோட ஃபேமிலி வெல்விஷர்ஸ், பிரதர், சிஸ்டர், ரிலேஷன்ஸ், அப்புறம் அம்மா, மெயினா அம்மா கிட்ட அடிக்கடி வாங்கினேன் காசா. ஆமா, காசு, திங்ஸ், மந்த்லி ரெண்ட்டு, ப்ரொவிஷன்ஸ். எனக்கு மெடிக்கல்ல சீக்கிரம் டிப்ரெஷனுக்குள்ள போய் சிவியரா ட்ரீட்மெண்ட் போச்சு. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஹெவியாக பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம் எல்லாம் அம்மா வந்து பண்ணாங்க, மெடிசின்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணாங்க, மெடிசின்ஸ் வாங்க, ட்ரெஸ் வாங்க, எவ்ரி திங் பார்த்துக்கிட்டாங்க. மற்ற விஷயங்கள் என்னோட ரிலேஷன்ஸ், வெல்விஷர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. காருக்கு பெட்ரோல் உட்பட நான் வண்டியில் போகிறதுக்கு என்ன பெட்ரோல் காசு உட்பட கொடுத்துட்டு தான் நான் வண்டியில் ஏறி இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு நான் பே பண்ணிட்டு தான் வாழ்ந்துருக்கேன். அப்படியா? ஆமா. முனீஷ்ராஜ் உங்களுக்குன்னு ஒரு வாங்கி கொடுத்த கிஃப்ட்னா அப்ப என்ன கிஃப்ட்னா? கிஃப்ட் எதுவும் வாங்கி கொடுத்த மாதிரி தெரியல. அப்பப்போ வீட்டில் நான் வண்டியில் போகிறதுக்காக, அந்த அவங்க வண்டி யூஸ் பண்ணுறதுக்காக, பெட்ரோலுக்கு, என்னோட ஸ்நாக்ஸுக்கு, எனக்கு உண்டான தேவைகளுக்கு நான் வீட்டில் பணம் வாங்கிக்கிட்டு இருப்பேன். அப்போது அவங்க ஜிபே பண்ணி விடுவாங்க எனக்கு. இது எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அதுக்கு ஏதோ என்னோடய திங்ஸுக்கு நானே தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கான ஜிபே பண்ணதோட இதுதான் இது. இதுவும் தவிர அப்பப்போ 50,000, 1 lakh அப்படின்னு வாங்கி கொடுத்து வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன். கையிலயா? கேஷா? கேஷா கையில வாங்கி
வீட்டுக்கு கையில் கொடுத்துட்டு இருப்பேன். அதனால எதுவுமே எனக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஒரு கட்டத்தில் நான் என்னோட மெயின்டெனன்ஸுக்கு என்னோட மெடிக்கலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாகிறதா அம்மா கிட்ட போய் நிற்கிறதா ஒரே ஆப்ஷன் தான் எனக்கு. இந்த என்ன பண்ணுறது இதே தான், அவங்க கிட்ட போய் நிற்கவும் எனக்கு மனசு வரல உண்மையாலுமே. ஏன்னா அவ்வளோ பேசிட்டேன், அவ்வளோ பண்ணிட்டேன், அவ்வளோ சண்டை போட்டுட்டேன், இனி அவங்க கிட்ட போய் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இவர் என்னை ஒரு லிவிங் திங்காக கூட நினைக்கல, அது தெரிஞ்சு போச்சு. இப்போ சாகிறது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அது என்னவே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். தப்பு நம்ம பண்ணலை, தப்பு பண்ணது நம்ம கிடையாது, நம்ம நம்பினது தான் நம்ம பண்ண தப்பு, காடி பேச்சு மீறினது நம்ம பண்ண தப்பு. சரி நம்ம கன்வே பண்ணிவிடுவோம், யார் மூலயமாச்சு அம்மாவுக்கு டாடிக்கு கன்வே பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், மாத்திரையெல்லாம் சாப்பிட்றேன்னோட ஃபுல் சப்போர்ட் ஃபுல்லாக என்ன. இன்னொரு விஷயம், நான் இந்த நிமிஷம் நான் இங்கே உயிரோடு உட்காந்துருக்கிறது டாடி போட்ட பிச்சை. என்னன்னா நான் வந்து இந்த பிரச்சனை தீவிரமாகிடுச்சு, 4 to 3 months நான் வெளியில் வந்தேன்ல, அப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போயிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகாமல் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை அங்கே இங்கே ரிலேஷன் வீட்டுக்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீ ஒரு உண்மையான ஹஸ்பண்ட்னா என்ன பண்ணியிருக்கணும், ஒய்ஃப் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா எங்கே போயிட்டான்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, எங்கே போனான்னு. ஃபோன் கால்ஸும் கிடையாது, நானும் ஃபோன் எடுக்கிறதில்ல. நான் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு டாடி கேள்விப்பட்டு, முதல்ல பிரியாவை ரெஸ்கியூ பண்ணுங்கள், அதுக்கு ப்ராப்பராக வீடு, அதுக்கு தங்குறதுக்கான இடம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டாடி என்னை காப்பாற்றினாங்க. ஒருவேளை அதை டாடி செய்யலைன்னா, கோவப்பட்டிருந்தா, இவ வந்து இப்படி எடுத்துட்டு போனதான் நெக்கேடோ கெட்டு போட்டுன்னு விட்டுருந்தா இந்த நிமிஷம் பிரியா உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. இது திரும்பவும் டாடி கொடுத்த லைஃப். ஸோ திருவண்ணாமலையில் நீங்கள் இருக்கும்போது, திருவண்ணாமலை காஞ்சிபுரம் அப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஸ் வீடு இப்படிலாம் போயிட்டு, இதுக்கு போக இடம் இல்லை, இருக்க கையில் காசு இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இது எப்படியோ போகுது, பிரியா வந்திருக்கு இங்கே போ அப்படின்ட்டு நியூஸ் வீட்டுக்கு போகுது. போகும்போது அவங்க வந்து அடுத்து எனக்கு என்னென்ன தேவைன்றதை கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்கலைன்னா எனக்கு எது ஏதோ என்ன இருக்கும். ஸோ மறுபடியும் அப்பாவை எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்தது அந்த நிகழ்வு? ஐயோ, லைஃப்பில் திரும்ப பிறந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் திரும்ப ஒரு டாடியை பார்க்குறேன், அம்மான்றாங்க. அப்போ ஆமாம், போய் காலை ரெண்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு டாடின்னு அதுதான். அதுக்கப்புறம் பேச்சே வரல, கதறதான் வந்துச்சு. அவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், என்னை எப்படி காப்பாற்றுனீங்க டாடி, அவர் எப்படி காப்பாற்றினாரு எனக்கு இந்த நிமிஷம் இருக்கு புரியல. யாருமே பண்ண மாட்டாங்க, நானாக இருந்தால் கூட பண்ண மாட்டேன், என்ன பண்ணுனே நீ எவ்வளோ பேசல, எதுக்கு வந்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமாம், ஆக்சுவலி ராஜகிரண் சார் எங்கே இருக்காங்க, முனிஸ்ராஜ் எங்கே இருக்கான் இல்லையா? எதுவும் இல்லாமல் எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம், இப்போ என்ன இந்த தனியாக இருந்த டைம்ல எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம், இது வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, மில்க் ஷேக் பாபுக்கு பிடிக்கும், பிரியாணி இந்த கடை பிரியாணி தான் பாபுக்கு பிடிக்கும், இதெல்லாம் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சு அவங்களோட பர்சன்ட்ட சொல்லி சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. ஐயோ, ஒரு வாய் சாப்பாடு விஷயத்துக்காக நம்ம எவ்வளோலாம் அவமானப்பட்டோம். ஒவ்வொரு வீட்டில் போய் கேட்டோம், எனக்கு இந்த மந்த்துக்கு ப்ரொவிஷனுக்காக வேணும் அப்படி கேட்கும்போது யாருமே சிரிச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா நீங்கள் போன உடனே உங்களை ராஜ்கிரண் சார் வந்து திட்டலை எதுவும் சொல்லலை, அப்படி அனுப்பிச்சுக்கிட்டாரா? ஆமாம், போயிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 week பிஃபோர் தான் அது நடந்துச்சு. போயிட்டு டாடின்னு காலில் விழுந்தேன், இந்த மன்னிச்சிருங்க டாடி, ஒன்றும் இல்லைம்மா. இந்த கிட்டத்தட்ட டாடி ஃபாலோ அப்படி தான் இருக்காங்க. என்னை எந்த கேள்வியும் இது வரைக்கும் ஏன் இப்படி பண்ணேன், என்ன நடந்துச்சு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா நான் கேட்டால் நான் டிப்ரெஷன் ஆகிடுவேணும், கில்ட் ஆகிடுவேணும், இதை பற்றி டாடி பேசுகிறாரே நம்ம எப்படி அப்படின்னு நான் எதுவும் நினச்சிருவேனோ அவங்க அதை பேசவே இல்லை. அப்படியா? உங்ககிட்ட என்ன நடந்தது என்னன்னு கேட்கவே இல்லையா? நானாக தான் சொன்னேன், டாடி நான் தப்பு பண்ணிட்டேன், அவரை போய் டாடி நான் தப்பு பண்ணிட்டு உங்கள் பேச்சை மீறி போய் அடி வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன நீங்கள் இருக்கும்போது யாராவது அதட்ட முடியுமா, என்னை எப்படி வீட்டுக்கு வரவங்களாம் எப்படி பேசுவாங்க, அப்படி நீங்கள் டாடி வீட்டுக்கு வரவங்ககிட்ட எல்லாம் பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய பெரியவங்களாம் வருவாங்க, டாடியை பார்க்க வருவாங்க, அவங்களாம் டாடியை வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் டாடி வந்தோன்னே எல்லாம் ஐயா நீங்களா ஐயா நீங்களான்னு எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு எல்லாம் இதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்ககிட்டயும் அப்படிதான் அறிமுகப்படுத்துவாங்க. என்னைய வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஆளின் நாள் மகாராணி இவங்க தான்,
என் மக தான் இவங்களால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி டாடிக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதையை எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு அப்படி இருக்கும் ஏன்னா டாடி அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அவங்க அப்பீடுபட்டவங்க அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளை பார்க்க வந்து காத்திருக்காங்க அப்படின்னு. அவ்வளோ மரியாதையை டாடி எனக்கு கொடுத்தாங்க, அவ்வளோ மரியாதையெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் ஒரு சாப்பாட்டு கூட நான் பே பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படின்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அடி. அதுவும் இது அந்தெல்லாம் கூட சரி ஒளிஞ்சு போ என்னை விட்டுன்றப்போ இந்த திரும்ப இது இல்லை. இப்போ அப்பா வந்து எப்படி திருப்பி உங்களை டேக் கேர் பண்ணாங்க ராஜ்கிரண் சார்? அதுதான் நான் அப்புறம் நான் செப்பரேட் ஆகி தனியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டு அட்வான்ஸு ரெண்ட்டு திங்ஸு நான் வாங்குற ஷாப்பிங்க்கு என்ன வேணாலும் கையில் எது வேணாலும் வாங்கிக்கிட்டோம். அது ரிலாக்ஸ் ஆகணும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், முதல்ல டிப்ரெஷனை விட்டு அது ஹெல்த் ரெக்கவர் ஆகணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னாங்க முதல்ல மனநலம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ ஆக்குனதை பாடமாக எடுத்துக்கணும், நாம இப்படி பண்ண இதிலிருந்து முதல்ல கம் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி அமைச்சு நான் சொல்லவே இல்லை, அதெல்லாம் டாடியே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டாக இந்த ஐட்டம்ஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு அது கரெக்டாக வாங்கி கொடுத்தாங்க. அப்பா ஆமாம் அப்பானா அப்பா தான் அதான் எல்லாருக்கும் இப்படி ஒரு அப்பா கிடைப்பாங்களான்னு தெரியல. ஓகே, ராஜ்கிரண் சார் முனிஷ்ராஜ் பற்றி ஏதாவது சொன்னாரா? இல்லை நான் தான் டாடிக்கிட்ட சொல்லியிருக்கேன் டாடி இது மாதிரி நான் சஃபர் ஆகியிருக்கேன், நான் என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நான் வரேன்னு சொன்னால் உடணும், அதுதான் நியாயம், நீ போன்னு சொல்லணும். ஒரு ஒய்ஃப் ஒரு ஒய்ஃபாக ஒரு பொண்ணு நான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் உடணும், அதுவே விடமாட்டேன், வீட்டில் இருக்கவங்கள விட்டு வேணால் இதை நான் சும்மா விடமாட்டேன் டாடி அப்படின்ட்டு, நான் சும்மா விட போகிறதில்ல, எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருவேன், எனக்கு நடந்த அத்தனையும் நான் வெளியில் கொண்டு வருவேன். அடித்ததெல்லாம் சொன்னீங்களா அப்பா கிட்டே? நான் அடித்தது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே டாடியோட எனக்கும் டாடிக்கும் தெரிஞ்ச ஒருத்தங்க மூலமாக டாடிக்கு அதில் போயிடுச்சு, அதெல்லாம் கேட்டு டாடி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி அதுதான் என்ன சொல்றேன், வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு அறிமுகப்படுத்தின அவங்க எங்க வட்டி என்ன டி எந்திரிக்க கூட முடியாம படுத்து கிடந்த நாளெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. வட்டி வாங்கிட்டு எந்திரிக்க முடியாம அப்படியே மயக்கமா இருக்கும், அப்புறம் திரும்ப ரெகுலருக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும், அப்படிப்பட்ட நாளும் இருக்கு. சரி இது எனக்கு தேவைதான், இது எனக்கு கண்டிப்பா அந்த அடி தேவைதான், ஏன்னா பண்ணதுக்கு தேவை. பட்டுன்னா பச்சை பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ்.